புதுக்கோட்டையில் முதியவர் ஒருவர் தனது மகளுக்கு பொங்கல் படி பொருட்களை மிதிவண்டியில் கொண்டு செல்லும் போது தலையில் கரும்புக்கட்டை பிடிக்காமல் அவர் சென்றதை மக்கள் பார்த்து வியந்தனர். புதுக்கோட்டையைச் சேர்ந்த செல்லத்துறையின் மகளை 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊரில் அவர் திருமணம் செய்து கொடுத்துள்ளார். திருமணமாகி 10 ஆண்டுகளுக்கு மேல் பிள்ளை இல்லாமல் இருந்த மகளுக்கு அதன் பிறகு ஒரே சூழலில் 2 பிள்ளைகள் பிறந்துள்ளனர். இதனால் மகிழ்ச்சியுற்ற செல்லதுரை அதன் பின் கடந்த 8 ஆண்டுகளாக ஆண்டுதோறும் பொங்கலையொட்டி பொங்கல் படி பொருட்களை தனது மகளுக்கு கொண்டு சென்று பெறுகிறார். இந்த ஆண்டும் தேவையான பொருட்களை மிதிவண்டியின் பின்புற இருக்கையில் கட்டி வைத்துவிட்டு ஒரு கட்டு கரும்பை தனது தலையில் சுமையாக வைத்துக் கொண்டு மிதிவண்டியில் ஏறி சென்றுள்ளார். அவர் செல்லும் வழியெங்கும் நின்றவர்கள் இந்த வயதிலும் மகளுக்கு பொங்கல் படி கொண்டு செல்லும் பாசத்தையும் கரும்பு கட்டை கையால் பிடிக்காமல் லாவகமாக கொண்டு செல்லும் அவரின் திறமையையும் கண்டு வியந்தனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.